எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாம் நல்லதுக்கே வந்துருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம டைரக்டர் சரவணன் அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அண்ணா வந்து புதிய படத்துல நடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆரியா அண்ணா நடிகிற காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இந்த படத்துக்கு என்ன சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பாக்கலாம். நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்புல கேப்டன் மில்லர் படம் இப்போ வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம தனுஷ் அண்ணாவோட இந்த கேப்டன் மில்லர் படத்துக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம தனுஷ் அண்ணாவோட கேப்டன் மில்லர் படம்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் வந்து இந்த வருஷமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில நம்ம டைரக்டர் சரவணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சரவணன் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மரகத நாணயம் படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருப்பாரு. இப்போ ரீசெண்டா கூட நம்ம ஹிப்ஹாப் ஆதி அண்ணா வச்சு வீரன் படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஆதி அண்ணாவோட இந்த வீரன் படம்லாம் வந்து வர June 2 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீரன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா இந்த படம் வந்து உருவாகி இருக்கு. இந்த வீரன் படத்துக்குமே வந்து ஒரு தனி எதிர்பார்ப்பே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீரன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம டைரக்டர் சரவணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணா வந்து மீட் வந்து பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2-3 லைன் அப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் சரவணன் அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி இந்த வீரன் படம் ரிலீஸுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைரக்டர் சரவணன் அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அண்ணா வந்து ஒரு புதிய படத்துல அவர் வந்து நடிகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான அப்டேட் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் அண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 50வது படத்திலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போறாரு. இதுக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போறாங்க. நம்ம டைரக்டர் முத்தையாவோட டைரக்ஷன்ல நம்ம ஆரியா அண்ணாவோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்து காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். இப்போ என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு UBI சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆரியா அண்ணாவோட இந்த காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா வர June 2 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போது ஒரு ஆக்ஷன் டிராமா சப்ஜெக்டா உருவாக்கி இருக்கிற இந்த காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.